பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. தமிழ் சினிமா உலகில் நடிகர்களில் மூவேந்தர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினினா, தயாரிப்பாளர்களில் மூவேந்தர்களாக இருந்தவர்கள் ஏவிஎம் ஜெமினி வாகினி. இதில் ஏவிஎம் நிறுவனத்தை நிறுவிய ஏவி மையப்ப செட்டியார் அவர்களை இவர்கள் எல்லோருக்கும் முன்னோடி என்றே சொல்லலாம். 1931 தான் தமிழ் சினிமா பேசத் தொடங்கியது. தமிழ் சினிமா பேசத் தொடங்கிய 4 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர் தான் ஏவி மையப்ப செட்டியார். ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ஏவி மையப்ப செட்டியார் இந்த தமிழ் திரையுலகிலே செய்துள்ள சாதனைகள் ஏராளம் ஏராளம். இது எல்லாத்துக்கும் மேலே ஏவி மையப்ப செட்டியாருடைய மிகப்பெரிய பெருமை என்னென்னா, இந்த சினிமா உலகத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷன் அவருக்கு இருந்தது. இந்த சினிமாவுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி மிகவும் தெளிவாக தெரிந்தவராக இருந்தவர் தான் மையப்ப செட்டியார். இன்றைக்கி அவருடைய 113வது பிறந்த தினம். ஏவி மையப்ப செட்டியாருடைய நினைவுகளை அவருடைய குமாரர்கள் எல்லோருமே போற்றி பாதுகாக்கிறார்கள் என்றாலும், அதில் கூடுதலாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுவர் எம் சரவணன். தன்னுடைய தந்தையினுடைய 113வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற வகையில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி சொன்ன கதையை ஒரு தொகுப்பாக்கி நமது டூரிங் டாக்ஸ் நிறுவனத்துக்கு தந்திருக்கிறார் எம் சரவணன். அந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலி நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாடம் கற்பதற்கும் கூட. 75 ஆண்டுகளாக தங்கள் வழியில் எங்கள் முயற்சிகளுக்கு கிடைத்த பாராட்டுக்களை எல்லாம் தங்களுக்கே சமர்ப்பிக்கிறோம். தொடரும் எங்கள் பணிகளுக்கு தங்கள் வாழ்த்துக்களை வரமாக கேட்கிறோம். எம் சரவணன், எம்எஸ் குகன், அருணா குகன், அபர்ணா குகன் மற்றும் ஏவிஎம் குடும்பத்தினர். கொப்புடைய நாயகி காத்துக்கிட்டு இருக்கிற காரக்குடியில வாரி வயலார் வீடுன்னா 8 கண்ணு விட்டறியும். 1907 ஜூலை மாசம் 28ஆம் தேதி ஆவிச்சி செட்டியார் அவர்களுக்கும் லட்சுமி ஆச்சிக்கும் ஒத்த மகனா பிறந்துச்சுல ஒரு ஆண் சிங்கம். இந்த பிறந்த குழந்தைக்கு அழக பொருத்தமா வச்ச பேரு தேங்க ஐயப்பன். காரக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளிக்கூடத்துல படிக்க போட்டாக 9வது தான் படிச்சாக. ஆனா இங்கிலீஷ்ல பேசணும்னு ரொம்ப ஆசையா. இந்த இந்து பேப்பர் இருக்குதுல்ல, இங்கிலீஷ் பேப்பரு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு தலையங்கத்தெல்லாம் அப்படியே ஒண்ணு விடாம படிப்பாகலாம். படிக்கிற போது சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதுல்ல, அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு அகராதியில என்ன அர்த்தம்னு பார்த்து திருப்பி ஒரு வாக்கா படிப்பாகலாம். அப்ப நல்ல அர்த்தம் புரிஞ்சிடும் இல்ல. இப்படி இங்கிலீஷ் பேச தானா கத்துக்கிட்டு பின்னால உலகம் பூரா சுத்தி வந்தாக. ஜெர்மன்காரனோட வியாபாரம் பண்ணாகன்னா பாத்துக்கிடுங்களேன். அந்த காலத்திலேயே பல பல ஜாமான்களை விற்க ஆரம்பிச்சது ஆவிச்சி செட்டியார் கடையில தான். படிச்ச நேரம் போக அவங்க அப்பச்சி ஆவிச்சி செட்டியார் வச்சிருந்த கடையில உட்காந்து வியாபாரத்தை கவனிச்சுக்குமா. 22 வயசுல ஃபோர்டு காருக்கு ஏஜென்சி எடுத்தது எம்புட்டு பெரிய விஷயம். 1932 செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ரெக்கார்டிங் கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய கர்நாடக பாட்டெல்லாம் இசைத்தட்டா வெளியிட்டாங்க. கல்கத்தாவுக்கு போய் அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார் படங்களை எடுத்தாங்க. 3 படமுமே ஓடல. அதுக்காக அவர் ஒன்னும் ஆடி போயிரல. இதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்தாரு. இப்படி ஸ்டூடியோவுக்காக பூனாவுக்கும் கல்கத்தாவுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோமே, நாமே ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு பாருங்க. அதுதான் தெய்வ செயல். இந்த மெட்ராஸ்ல 1940 அட்மிரால்டி ஹவுஸ், அதுதான் விஜயநகரம் பேலஸ் இருந்துச்சுல, அங்க பிரகதி ஸ்டூடியோவை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு எடுத்த படம் பூ கைலாஸ், திருவள்ளுவர். நான் என்ன இப்படி சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த சபாபதி படங்க. இன் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் செங்கல்பட், ஆல் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். அதாவது செங்கல்பட்டு ஜில்லா முழுவதும் மழையே இல்லையாம். அப்புறம் அண்ட் தேர்ஃபோர்
ஆத்தூர்ல மழை இல்லாததுனால அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் கும்பல் கும்பலா குடிக்கின்னு காஞ்சிபுரத்துல வந்து ஒவ்வொரு வீடா புகுந்து அங்க இருக்கிற தானியங்கள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்களாம். என்னப்பா இங்கிலீஷ்ல இவ்வளவுன்னு சொல்ற, அதுக்கு தமிழ்ல இத்தே பெருசா சொல்றியாப்பா? டேய் இங்கிலீஷ்னா அப்படிதான்டா. சபாபதிக்கு ஆறு டைரக்ஷன் நீங்க நினைக்கிறீங்க? ஏவிஎம் அவர்களேதான். அவ்வளவு நல்லா இருந்த அந்த படத்தை பார்த்துட்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவரோட பத்திரிகையில ரெண்டு பக்கம் விமர்சனம் எழுதினாராம். என்னன்னு, ஏவிஎம் அவர்களுடைய டைரக்ஷன் வெகு நேர்த்தி அப்படின்னு எழுதினாகலாம். வசந்த சேனா ஹரிச்சந்திரா கன்னட மொழியில எடுத்தாரு, ஓஹோன்னு சக்சஸ். உடனே என்ன செஞ்சாக, அது அப்படியே தமிழ்ல டப் பண்ணிட்டாக. அந்த காலத்துல பாக்குற படத்துல அவங்க கன்னடம் பேசுறாங்க. இதோ நோடு நோடு மகனே, நின்ன ஜோதியில் இருந்து நானே வந்துருவேன். வாயசிக்கிறதுக்கு தகுந்தாப்புல தமிழ்ல பேசினாங்க. இதோ பாரு பாரு மகனே, உன்னுடனே இருக்க நானே வந்திருக்கிறேன். ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு டப்பு பண்ணது இதுதான் முதல். நந்தகுமார் படத்துல கிருஷ்ணனா நடிச்சாரு இல்ல, டிஆர் மகாலிங்கம், அவருதான் ஸ்ரீவள்ளியில முருகன். இந்த படத்துல நடிக்கிறதுக்காக திருச்சூர்ல இருந்து சாமி ஐயர் வீட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த யானைக்கு வெல்லம் கொடுத்து பழகிக்கணும்னுட்டு டிஆர் மகாலிங்கத்தையும் குமாரி ருக்மணியும் அந்த யானையோடையே வச்சிருந்தாங்க. எதுக்கு? நல்லா பழகிக்கிட்டா தானே நல்லா தைரியமா நடிக்க முடியும். அதுக்குதான் தாத்தா உங்களை நான் சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். இது சத்தியம். காரக்குடி கிட்ட தேவகோட்டை ராஸ்தாவில இருந்த ஜமீன்தார் நாடக கோட்டை இருக்குல்ல, அதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ ஆச்சு. எப்படி கீர்த்து கோட்டைகளை போட்டுதே புது ஸ்டுடியோவில நல்ல படமா எடுக்கணும்னு நினைச்சாக. நாம் இருவர் கதையை தேர்ந்தெடுத்தாக பாரதி பாடல்களோட உரிமை யாருகிட்ட இருக்கு அப்படின்னு தேடி புடிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. 10,000 ரூபாய கொடுத்து அந்த உரிமைய வாங்கி அந்த பாடல்களை தன்னுடைய படத்துல போட்டாக. பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம். பாடுவோமே பள்ளி பாடுவோமே. இன்னைக்கு பாரதியாரோட பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் முழங்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? ஏவிஎம் அவர்களோட முயற்சி தானே. அவர் பாரதியாரையே பெரிய ஸ்டார் ஆக்கிட்டாருல்ல. வெற்றி எட்டு தீக்கும் எட்ட பொட்டு முரசே, வெற்றி எட்டு தீக்கும் எட்ட பொட்டு முரசே, வெற்றி எட்டு தீக்கும் எட்ட பொட்டு முரசே. மக்க அப்படியே வாய பொளந்துக்கிட்டு பாப்பாக, இது என்னடா அது, ஒரே பாப்பா நாளா தெரியுதேன்னு. அதெல்லாம் புதுமையா செய்யணும்னு செஞ்சவரும் இவருதே. பாரதியார் பாடல்களை தேசிய உணர்வோட பாடி இருக்கிறவங்க டி கே பட்டம்மா. இசையமைப்பாளர் ஆறு தெரியுமா? ஆர் சுதர்சனம்ங்கிறவங்க. நாம் இருவர் படம் நல்ல வெற்றி படமாச்சுங்க. எல்லாரும் ஒத்துமையா வேலை செஞ்சா கீத்து கொட்டையில கூட வெற்றி படத்தை உருவாக்க முடியும்னு ஏவிஎம் அவங்க நிரூபிச்சுட்டாங்க இல்ல. அப்ப நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்ல. அப்ப முதலமைச்சராக இருந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரு அப்பச்சி கிட்ட இருந்த பாரதி பாடல்களோட உரிமையெல்லாம் அரசுடைமை ஆக்கணும், அதுக்கு 80 ரூபா வேணாலும் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சல்லி காசு கூட வேணாம்னு சொல்லி பாரதி பாடல்களுடைய உரிமைய அப்படியே அரசுடைமையாக்க கொடுத்தாக நம்ம அப்பச்சி. சூமந்திரகாளி படம், மாயாஜால படங்க, வேதாள உலகம். ஏய் நில், எதுக்காகலாம் நாய்டுமா?
இந்த படத்துல மந்திர தந்திர காட்சி எல்லாம் கேமராவிலேயே நேரடியா எடுத்தாங்க. இப்பதான் உங்களுக்கு வசதி இருக்குல்ல, என்னது கிராபிக்ஸ் அதெல்லாம் கிடையாது. கேமராவில நேரடியா எடுத்த ஜெகஜால மாயாஜால படம்ங்க அது. பசி பொறுக்க கொஞ்சம் பலகாரங்க. அடே இது என்னடா தட்டு? இந்த மாதிரி தந்திர காட்சி எல்லாம் எடுத்த கேமராமேன் டி முத்துசாமி. இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஏவிஎம். மெட்ராஸ்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில எடுத்த முதல் படம் வாழ்க்கை. மிஸ்டர் நாதன், ஓ சாரி மிஸ்டர் அசோகன். உன் கண் உன்னை ஏமாற்றினார், என் மேல் கோபம் உண்டாவதே. உன் கண் உன்னை ஏமாற்றினார், என் மேல் கோபம் உண்டாவதே. வாழ்க்கை படத்துல வைஜெயந்தி மாலாவை ஏவிஎம் அவங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சாக. இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினது ப நீலகண்டன், டைரக்ஷன் யாரு? ஏவிஎம் அவகதே. பாரதிதாசன் பாட்டுல இன்பம் சேர்த்துச்சே ஓரிரவு. ஒரே இரவுல உட்காந்து இந்த படத்துக்கான கதை வசனத்தை எழுதி கொடுத்தாங்க சிஎன் அண்ணாதுரை அவங்க. டைரக்ஷன் ப நீலகண்டன். இந்த படம் தாங்க நம்ம ஏ நாகேஸ்வர ராவுக்கு மொத மொத தமிழ் பட என்ட்ரி. ஏ பெருமாள் அவர்களும் ஏவிஎம் அவர்களும் சேர்ந்து தயாரிச்ச பராசக்தி. கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கு வீணர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்ஷேபம் நடத்தும் கயவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். கலைஞர் கருணாநிதியோட வசனம், சிவாஜியோட அற்புதமான நடிப்பு, கதையோட போக்கு, இவ்வளவும் சேர்ந்து அந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்தை இயக்குனது யார் தெரியுமா? கிருஷ்ணன் பஞ்சு ரெட்டையர்கள் தான். அந்த நாள் ஏவிஎம் படங்கள்னாலே பாட்டுகள் ஜோரா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல, அந்த நாள்ல ஒரு பாட்டு கூட கிடையாதுங்க. சத்தியமாக திரும்ப மாட்டேன், சாதாரண ராஜனாக திரும்ப மாட்டேன். ஜப்பானில் இருந்து அம்பாசிடர் ராஜனாகவோ கவர்னர் ராஜனாகவோ தான் திரும்புவேன். நீயும் என்னோடு வந்தால் மிஸ்ஸஸ் ராஜனாக அல்ல லேடி ராஜனாக திரும்பலாம். இப்போது நீங்கள் இருந்தென்ன இறந்தென்ன என்று நம்மை புறக்கணித்திருக்கும் சென்னை நகரமே அப்போது ஒரு மனதுடன் எழுந்து நமக்கு மரியாதை செய்யும். பாத்தீங்களா படத்தை? இங்கிலீஷ் படம் மாதிரி இல்ல. இந்த படத்தை பார்த்துட்டுதேன் நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னு யார் சொல்லியிருக்கிறாக தெரியுமா? மணிரத்னா அவகதே. இயக்கினது யார் தெரியுமா? புரியல? வீணை மேதை எஸ் பாலச்சந்தர் அவர்கள். அப்பச்சி எப்போது நாட்டுக்கு தேவையான பல நல்ல கருத்துக்களை அவரோட படத்துல சொல்வாங்கல்ல. குலதெய்வம்ங்கிற இந்த படத்துல விதவை மறுமணம் பத்தி அழகா காட்டியிருந்தாங்க. வெட்கமில்லை வெட்கமில்லை, இதில் யாருக்கும் வெட்கமில்லை. போரிக்கையாற்று கிடக்குதண்ண இங்கு வேறு பழுத்த பலா. குடித்துவிட்டு சுத்தியவன் என்று குணம் மாறி வந்திருக்கிறேன். குடித்தனத்தின் பெயரை கெடுத்துவிட்டு காட்டு வாழ்க்கை நடத்திய கயவன் கண்ணியத்தின் காவலனாய் திரும்பி இருக்கிறேன். சொல்லுங்கள் அண்ணி, அவர் போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனால்? நாயினும் கீழானவனை தம்பியாக பெற்றிருக்கிறோமே என்று நைந்த உள்ளத்தோடுதான் போய்விட்டாராம். தோளையும் முதுகையும் தொட்டிலாக்கி ஆறாரோ பாடி என்னை ஆளாக்கிவிட்ட அண்ணன் இந்த அறிவு கட்டவரை பார்க்கவே வேண்டாம் என்றுதான் போய்விட்டாராம். இந்த படத்துக்கு வசனம் யாரு நினைக்கிறிய? அதில் அமைந்திருந்த குடும்ப பங்கான வசனத்தை பாராட்டி அதை எழுதியது யார் என்ற கேள்வி எழுப்பினார்கள்.
எனவே ரெண்டாவது வார சுவரொட்டியில் வசனம் மாறன் எம்ஏ என்று போடப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பெயருள்ள எழுத்தாளர்கள் பலர் இருந்த காரணத்தால் எந்த மாறன் என்ற கேள்வி எழுந்தது. பிறகு மூன்றாவது வாரம் முரசொலி மாறன் எம்ஏ என்று போடப்பட்டது. அப்படித்தான் நான் முரசொலி மாறன் ஆனேன். ஏழு வருஷமா யாருக்கும் கிடைக்காத சாச்சா நேருடைய தங்க மெடல் கிடைச்சதுல்ல. இந்த படத்துல தேசிய ஒருமை பாட்டை பத்தி ரொம்ப அழகா காட்டி இருந்தாங்க. மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்ல அப்பச்சி, அதுதே சாச்சா நேருவே அவருக்கு விருந்து வச்சாருல்ல. பாத்தியளா, கமலஹாசன் இன்னைக்கு சூப்பர் ஆக்டர். இந்த படத்துக்கு டைரக்ஷன் பீம் சிங். அன்பாலே தேடியேன் அறிவு செல்வம். அந்த மாதிரிதே ஏவிஎம் அவர்களுக்கு அன்பாலே தேடிய அறிவு செல்வந்த ராஜேஸ்வரி அம்மா. 1933 அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வந்தாகல்ல, அஷ்டலட்சுமியும் பொங்கி பொழிஞ்சுது. மனைவி மதியூகி மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போலத்தான் இவர்களை கேட்காம அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எப்போ வெளியூர் போகணும்னாலும் அந்த அம்மாவும் கூடவே வரணுமா. அப்படி போகையில் அவங்க பச்சை புடவைதான் கட்டுவாங்களாம். அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு. இனிமேலாம் நீ தாண்டா என் பிள்ளைன்னு அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லாது. புள்ளி யாருக்கு புள்ளி? அவனுக்கு தலை வலிச்சா ஏன் வலிக்குதுன்னு தெரியுமா? அவனுக்கு பசிக்கலான்னு ஏன் பசிக்கலன்னு தெரியுமா? அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் ஏதாவது சாப்பிடுவான்னு உனக்கு தெரியுமா? உனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு 10 மாசம் தாண்டி, எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு 20 வருஷம். நீ பயத்தில சுமந்த, நான் நெஞ்சிலேயே சுமந்த. அவனை இழக்க என்னால முடியாது, மறக்க உன்னால முடியாது. இதுக்கு ஒரே முடிவு அக்கா. இப்போ நான் உன்ன போ சொல்றேன், நான் ஊரை விட்டா போ சொல்றேன், இல்ல கொஞ்சம் கண்மறவா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். எதுக்கு தெரியுமா? ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா ஒரு பிள்ளைக்கு ரெண்டு தாய் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அந்த ஒரு தாய் நீயா நானாங்கிறது நீயே முடிவு செய்து. இந்த அருமையான பாட்டை பாடி இருக்கிறது பி சுசிலாம்மா. இந்த பாட்டெல்லாம் எழுதினது யாரு தெரியுமா? கவியரசர் கண்ணதாசன். இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஏசி திருலோகச்சந்தர். வசனம் எழுதினது ஆரூர் தாசு. மியூசிக் ஆர் சுதர்சன் அவகதே. இந்த படத்துக்கு விருது கிடைச்சிச்சு இல்ல. அழகிய முகம் அவனுக்கென்ன, இழகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிர் உள்ளவரை தொடர்ந்து வரும். இந்த படம் உயிர் இருக்கிற வரைக்கும் நினப்பு இருக்குவங்க. அப்பேற்பட்ட படம் சர்வர் சுந்தரம். விருது கிடைச்சிச்சு இல்ல. குடும்ப கட்டுப்பாடு நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு அவசியம்ங்கறத காட்டுன டிராமா. பக்தனே, அத்தனையும் உன் மாணவர்களா? ஐயோ இல்லீங்க சாமி, இதத்தனையும் படிக்காத என் சொந்த குழந்தைகள். ஆண்டவன் படைப்பு. இதோ இவன் தான் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, கையில பங்குனி வகுத்துல. அப்படியா? தம்பதியை பாரும், இந்த தம்பதியை பாரும், அன்பு செல்வங்கள் அளவுடன் பெற்ற தம்பதியை பாரும். அளவோடு மக்களை பெறுவார் அப்பனே, அளவோடு மக்களை பெறுவார். மென்மேலும் பொறக்காத வழியுண்டு அறிவாய்,
அதுதான் உன் அரசாங்க திட்டம். அடுத்த படம் குழந்தையும் தெய்வமும். இதுக்கு கூட விருது கிடைச்சதுங்க. நடிப்பு பாட்டு எல்லாமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோழி ஒரு கூட்டினே, சேவல் ஒரு கூட்டினே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ பில்லாட காட்டினே. புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழிகிறது. அந்த படத்துல நடிப்பு பாட்டு செட்டு படுஜோருங்க. எல்லாரோட பார்வையும் அவக பக்கந்தே. இந்த பிரம்மாண்டமான படத்துக்கு கேமரா மாருதி ராவ், டைரக்ஷன் ஏசி திருலோக சந்தர், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல்கள் கவிஞர் வாலி. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின படங்க அது. மேஜர் சந்திரகாந்த் கதை வசனம் எழுதின கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷனும் பண்ணாக. அஞ்சு முதல்வர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. ஆறுன்னு கேக்குறீங்களா? அறிஞர் அண்ணா அவங்க, கலைஞர் ஐயா, எம்ஜிஆர், என்டிஆர், ஜெயலலிதா அம்மா, என்னென்னைக்கும் பதினாறாம் மார்க்கண்டேயனா இருக்கிற சிவகுமாரையும் ஏவிஎம் தான் காக்கும் கரங்கள்ங்கிற படத்துல அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அவங்க பேரு பழனிசாமி, சிவகுமார்னு பேர் வச்சதே அப்பச்சிதே. அவரு இன்னைக்கு பெரிய குணச்சித்திர நடிகரு. அவரு உயர்ந்த மனிதன் படத்துல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என்னை ஏமாத்திட்டாலே. கலைஞர் தலைமையில லதா மங்கேஷ்கர் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு விழா எடுத்தாகல்ல. மக்கள் நல்லா குலுங்கி குலுங்கி சிரிச்ச படம்ங்க. காசேதான் கடவுளடா. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, வாயுலிங்கமே அடாபுடா, மஞ்சலிங்கமே மடாபடா, வாயுலிங்கமே சதாசிவா, பஞ்சலிங்கமே மகாதேவா, ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா. தன் மகன் பாலசுப்ரமணியன் கல்யாணத்தும் போது எல்லாரையும் அழைச்சு கலைஞர் தலைமையில தன் தொழிலாளர்கள்ல 22 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாக. ஆருக்கு வரும் இந்த மனசு? அப்பச்சி தொழிலாளர்கள் ஸ்டூடியோவுக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னுட்டு அரசு உதவியோட குடியிருப்புகள் கட்டி கொடுத்தாங்க. அந்த ஆரம்ப விழாவுக்கு அன்னைய முதலமைச்சர் அண்ணாதுரை அவங்க, அமைச்சரா இருந்த கலைஞர் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற தொழிலாளிகள் மக்கள் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அப்பச்சி பேர்ல ஆவிச்சி ஸ்கூல் கூட வச்சாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துக்க வச்சாரு, ஆஸ்பத்திரி எல்லாம் வச்சாரு. அப்பச்சி சொல்லுவாங்க, எனக்கு எம்புட்டோ சொத்து இருக்கப்பா, இருந்தாலும் என்னோட நெச சொத்து என்னோட தொழிலாளர்கள் தான்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல இருப்பாங்க அவங்க தாயா பிள்ளையா. அதனாலதானே இன்னைக்கு அப்பச்சிங்கிறோம். ஆஸ்பத்திரியில படுத்திருக்காக பக்கத்துல மகன் வந்து நிக்கவும் அங்க பாத்ரூம்ல வீணா லைட் எரிஞ்சது. அதை பார்த்துட்டு வீணா எரியற விளக்க அண்ண அப்படின்னு சொன்னாகலாம். ஆஸ்பத்திரியில வீணா எரிஞ்சா என்ன அப்படிதானே நாம நினைப்போம். அவங்க மனசு அப்படி இல்லை. யாரோடதா இருந்தாலும் எதுவும் வீணாக கூடாதுங்கிற தங்க மனசு அதுதான் அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை. இந்த மகராசா 1000 வருஷம் வாழணும்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா 1979 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு முருகன் அவரை அழைச்சுக்கிட்டான். சாதாரணப்பட்டவங்க மறைஞ்சிட்டா அவங்கள மறந்துடுவோம். ஆனா அப்பச்சி மறக்க முடியுமா? அப்பச்சி ஒரு வரலாறுங்க. வரலாறு அப்பச்சி பெத்த மக்க எல்லாரும் அந்த முருகன் அருளால முருகன் பேரை தாங்கிக்கிட்டு அப்பச்சி துவங்கி வச்சத 1:10 பெருக்கி நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நடிகர்கள் நடிகையர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் கலந்துகிட்டாங்க. ஏவிஎம் ஐயா அவங்க திரை உலகில் செஞ்ச சாதனைகளை பாராட்டி எப்படியா கொந்த பெருமையை மத்திய அரசு செஞ்சிச்சு தெரியுமா? ஏவிஎம் ஐயாவுடைய தபால் தலையை வெளியிட்டாகல்ல நம்ம முதல்வர் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அப்புச்சி தபால் தலையை வெளியிடுறாங்க. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இருக்குல்ல அங்க நம்ம அப்பச்சியோட 100 ஆண்டு விழாவுக்காக அவங்க சேவைகளை பாராட்டி செலவச்சாக அந்த சிலைய திறந்து வச்சவரு தமிழக முதல்வர் தான். இந்த மெட்ராஸ்ல 28 ஸ்டுடியோ இருந்துச்சான். இன்னைக்கு 80 ஸ்டுடியோ இருக்கு. 2 தான். அதுல இந்த ஏவிஎம்ங்கிற கொடி வெற்றி கொடியாலாம் பறந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அப்பச்சி போட்ட அஸ்திவாரம், அவங்க சொல்லி கொடுத்த பாடம், அவங்க காட்டின வழி. அப்பச்சி அவங்க முயற்சி திருவினையாக்கும்னு சொந்த முயற்சியிலேயே வசந்தவங்க. சினிமாவில பலவிதமான சாதனைகளை செஞ்சவங்க. இந்தியாவில பேசுற பல பாஷையிலேயும் தரமான படங்களை தயாரிச்சவங்க. 80 நடிகர் நடிகையர்களை கலைஞர்களை எல்லாம் அறிமுகம் செஞ்சு வச்சாரு தெரியுமா? ஆசியாவிலேயே ஒசந்த ஸ்டுடியோவா ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கி சிறப்பா நடத்தினாங்க. அப்பச்சி புகழ் என்னென்னைக்கும் இருக்குமுங்க. கலை இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் எல்லாருடைய மனசுலயும் அவர் நிலைச்சு இருப்பாருங்க. நான் என் தந்தையை மறக்காமல் சொல்ல வேண்டும். அவர் என்று ஆரம்பித்த விதை முளைத்து அவருடைய உழைப்பால் இந்த 3 எழுத்து அவர் ஒரு நாள் சொன்னார். இந்த படம் திருப்பி நாம் நடுவில் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு படம் எடுக்கும்போது சொன்னார், இந்த 3 எழுத்தில் இந்த 3 எழுத்தும் என்னுடைய உழைப்பு, அதை திருப்பி நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னு சொன்னார். ஆனால் நாங்கள் அடுத்த அந்த முரட்டுக்காலை எடுக்கிறதுக்குள்ளே அவர் தவறி போயிட்டார். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இமீடியட்டாக அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து படகு நாங்கள் படம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால் இப்போவும் நாங்கள் எங்களுடைய மோனோகிராம் எங்கேயாவது போடணும்னா அது எங்கேயாவது கால் வர இடத்துக்கிட்ட நாங்கள் போடுறது கிடையாது. ஏன்னா அதை வந்து எங்களுடைய தந்தையாகவே தான் நான் நினைக்கிறோம். அந்த மோனோகிராம் எழுத்தாக நாங்கள் நினைக்கிறதில்ல. அந்த 3 எழுத்தை எங்களுடைய தந்தையாருடைய பிம்பமாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அவருக்கு நாங்கள் செய்யும் ஒரு கடமையாக இது நாங்கள் வியாபாரமாக செய்யலாம், இருந்தாலும் அதே சமயத்தில் எங்களுடைய ஒரு கடமையாக அவருடைய புகழை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உயர்த்தி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நாங்களும் உயர்வோம் என்ற விசுவாசத்துடன் நாங்கள் இதை பணி செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆசி தான் நாங்கள் இன்று நன்றாக இருக்கிறோம் என்றால் அவருடைய ஆசி தான். அவரை நாங்கள் என்றும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் மறக்க மாட்டோம். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்தில் நாங்கள் மீண்டும் அவருடைய குழந்தைகளாக பிறக்கும். எங்கு அவர் இருந்தாலும் அவருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இந்த ஏவிஎம்ங்கிற 3 எழுத்து என்னென்னைக்கும் பல்லாண்டு காலம் நல்லா இருக்கணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிறேன். முருகன் துணை என்னைக்கும் இருக்கும்.
திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ், அதாவது UVAADS @yahoo.co.in.